வணக்கம். அரசின் முறைகேடுகளை உம்மால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும், விரைவில் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டுமென்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டார்நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டார்நாயக்கவுக்கும் இடையில் அண்மையில் திடீர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிடும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ள சந்திரிக்க, எதிர்க்கட்சியும் பலமாக இருக்க வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் வழங்கிய ஆணைக்கு மாறாகவே இந்த அரசு செயற்படுவதுடன் கொரோனாவின் மூன்றாவது அலை நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இந்த அரசின் பொறுப்பற்ற செயற்பாடுகளே பிரதான காரணமாகும். இந்நிலையிலேயே நாட்டினதும் மக்களினதும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவருடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரிசார்ட் பதியுதீன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை உண்மைக்கு கிடைத்த வெற்றியாகும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் மக்களின் குரலாக நாடாளுமன்றிலும் அதற்கு வெளியிலும் ஓங்கி ஒலித்த ரிசார்ட் பதியுதீனை பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கைது செய்து அடைத்தமை மனுநீதிக்கு முரணான செயலாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கடந்த 20ஆம் தேதி மாவீரர் தினம் மேற்கொள்வதற்கு 46 பேருக்கு வழங்கப்பட்ட தடை உத்தரவை 30ஆம் தேதி வரை நீடித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி நீதிமன்றினால் வழங்கப்பட்ட கட்டளையை மீள் பரிசீலனை செய்யுமாறு கோரி தடை கட்டளை வழங்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட 14 பேர் கொண்ட குழுவினரால் கடந்த 23ஆம் தேதி நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கேட்ட நீதிபதி லெனின்குமார் வழக்கில் கட்டளையை வழங்க வழக்கினை தடையிட்டுள்ளார். இவ்வாறிருக்க கொழும்பிலிருந்து வருகை தந்த சட்டமா அதிபர் திணைக்கள சிரேஸ்ட சட்டத்தரணிகள் மூவர் மற்றும் முன்னாள் போலீஸ் பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர உள்ளிட்டவர்களும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் போலீஸ் உயரதிகாரிகள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஆகியோரும் குறித்த 6 வழக்குகளையும் கடந்த 24ஆம் தேதி நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து குறித்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது, தடை உத்தரவு நீடிக்கப்பட வேண்டும் என்ற தமது தரப்பு நியாயங்களை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு 46 பேருக்கு வழங்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நீடித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 5 பேருக்கும் காங்கேசந்துறை கடற்படை முகாமில் பணியாற்றும் சிப்பாய்கள் 7 பேருக்கும் கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வசிப்பவரும் 55ஆம் கட்டையில் உள்ள ஓயில் கடையில் பணியாற்றும் முதியவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் உள்ளமை கடந்த திங்கட்கிழமை கண்டறியப்பட்டது. அதனால் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடன் பணியாற்றியோர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களது மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களில் முதியவரின் மருமகன் ஒருவரும் வயோதிபருடன் ஓயில் கடையில் பணியாற்றும் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. குறித்த முதியவர் கடையில் வாரவூர்திகள் மற்றும் டிப்பர் வாகனங்களின் சாரதிகள் உதவியாளர்கள் ஓயில் வாங்குவதற்கு வந்து செல்கின்றனர். அவர்களில் ஒருவரால் வயோதிபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இந்த நிலையில் குடிதண்ணீர் போத்தல்களை மேல்மாகாணத்திலிருந்து எடுத்து வந்து கிளிநொச்சியில் விநியோகிக்கும் அந்த மாவட்டத்தில் வசிக்கும் மூவர் மேல்மாகாணத்திற்கு சென்றிருந்த நிலையில் நேற்று மீள அழைக்கப்பட்டு மாதிரிகள் பெறப்பட்ட போதே அவர்களில் மூவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழர்கள் இருக்கும் இடத்திலேயே சுகாதார முறைகளை கடைபிடித்து உணர்வு பூர்வமான நினைவேந்தலை நினைவு கூறுவதற்கு சட்ட ரீதியாக எந்தவித தடையும் இல்லையென மன்னார் மாவட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஊடாக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்தார்.
மாவீரர் நினைவு தொடர்பாக எல்லா இடங்களிலும் நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளமை போன்று மன்னார் மாவட்டத்திலும் கடந்த வாரம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்திற்கு அமைவாக நீதிமன்றத்தினால் நினைவு கூற தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்து தடைக்கு எதிராக எமது ஆட்சேபனையை நாங்கள் தெளிவாக கூறியிருந்த போதும் நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை நீடித்துள்ளது. இந்த நிலையிலேயே நீதிமன்றத்தின் கட்டளையை நாங்கள் மதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் எமது மாவீரர்களின் உயிர் தியாகங்களையும் நாங்கள் மதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே எதிர்வரும் 27ஆம் தேதி நாங்கள் அனைவரும் உணர்வு பூர்வமாக எமது இடங்களிலே இருந்தவாறு சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி பொது இடங்களில் கூடாமல் நீதிமன்றத்தின் கட்டளையையும் மீறாது எமது நினைவேந்தலை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்போம் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் இடம்பெற்ற வேளை சிங்கப்பூருக்கான விஜயத்தில் தனது பிள்ளைகள் தன்னுடன் பயணித்தமை தொடர்பில் தனக்கு நினைவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சாட்சியம் அளித்தமை பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தில்ஷான் ஜெயசூரிய கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இதன்போது 16ஆம் தேதி இந்த புனித யாத்திரை பயணத்தில் உங்களின் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளும் இணைந்து கொண்டார்களா என சட்டத்தரணி குறுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறு எழுப்பப்பட்ட கேள்விக்கு புன்னகையுடன் 3 பிள்ளைகள் வருகை தந்தார்களா என்பது நினைவில்லை, ஆனால் மனைவி வருகை தந்தது நினைவில் இருக்கின்றது என பதிலளித்தார். இதன்போது குறுக்கிட்ட சட்டத்தரணி, இது கேலியான விடயமல்ல, தேசிய பாதுகாப்பிற்கு முழுமையாக அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பம். 16ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறும் போது முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர விமானத்தில் ஏறி மரியாதை செலுத்தியதாக நீங்களே கூறினீர்கள். அவ்வாறு அந்த விடயம் நினைவில் இருக்கும் போது உங்களுடன் சென்ற உங்களின் பிள்ளைகள் குறித்து நினைவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள சொல்கின்றீர்களா என கேள்வி எழுப்பினார். உண்மையாகவே நினைவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் சாதாரணமாக பதிலளித்தமை பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. எத்தனை தடை கட்டளையை அரசு விதித்தாலும் எமது மக்கள் இல்லங்களில் மாலை 6-5 நினைவேந்தலை நினைவு கூறுமாறு கோருகின்றோம் என அனைத்து தமிழ் கட்சிகளும் கூட்டாக அறிக்கை விடுத்துள்ளன. வடக்கு மாகாண அவைத் தலைவர் சிவிகே சிவஞானத்தின் அலுவலகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்று கூடியிருந்த போதே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. கார்த்திகை 27ஆம் தேதி மாவீரர் தின நிகழ்வுகளை துயிலும் இல்லங்களில் அஞ்சலித்து வந்த நிலையில் இவ்நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்குமாறு வடக்கு கிழக்கில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்து தடை உத்தரவையும் பெற்றுள்ளனர். இந்நிலையில் தென்னிலங்கையில் பாரிய அளவில் பரவியிருக்கும் கொரோனா தொற்று நோயின் தாக்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தீவிரமாகின்றது. எனவே எமது மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அனைவருக்கும் உள்ள சமூக பொறுப்பினை உணர்ந்திருக்கின்றோம். மாவீரர் நினைவு அஞ்சலி என்பது எமது அனைவரினதும் உணர்வுகளோடு இணைந்திருக்கும் முக்கியமான நிகழ்வு என்ற அடிப்படையில் எத்தனை தடை கட்டளையை அரசாங்கம் பெற்றுக்கொண்டாலும் உறவுகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவதற்கு எமக்கு உள்ள அடிப்படை உரிமையை மறுத்து நிற்க முடியாது. இந்நிலையில் மாவீரர் நினைவேந்தல்களை தமிழர் தாயகம் எங்கும் மக்கள் தமது இல்லங்களில் இருந்து வழக்கம் போல மாலை 6-5 நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துமாறு மக்களை கோருகின்றோம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரிசாட் பதியுதீன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை உண்மைக்கு கிடைத்த வெற்றியாகும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் மக்களின் குரலாக நாடாளுமன்றிலும் அதற்கு வெளியிலும் ஓங்கியொலித்த ரிசாட் பதியுதீனை பொய்க்குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கைது செய்து அடைத்துள்ளமை மனுநீதிக்கு முரணான செயலாகும். அதியுச்ச தண்டனை பெற்றவர்கள் நாடாளுமன்றம் வர அனுமதி வழங்கப்படும் நிலையில் 3 தசாப்தங்களாக மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் அலக்களிக்கப்படும் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுக்க போராடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தின் தலைமைக்கு கிடைத்த பரிசு சிறை வாழ்க்கையாகும். இந்நிலையில் முஸ்லீம் சமூகத்தினதும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினதும் ஆதரவினை பெற்ற ரிசாட் பதியுதீனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளமை உண்மைக்கு கிடைத்த வெற்றியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல்
பழிவாங்கல்களை கருத்தில் கொண்டே பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் 5 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், நீதிமன்ற செயற்பாடுகளில் அரசாங்கம் தலையிடவில்லை என்றும் நீதித்துறை தற்போது சுயாதீனமாக செயற்படுகிறது என்றும் கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவும் அப்போதைய எதிர்கட்சி சார்பாக செயற்பட்ட காரணத்தாலும் 5 வருட காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். கொரோனா தாக்கத்துடன் அரசாங்கம் இதுவரை விடுதலை செய்துள்ளது என எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றார்கள். இவரது விடுதலைக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. நீதிமன்ற செயற்பாடுகளில் கடந்த அரசாங்கம் தலையிட்டமை பகிரங்கப்படுத்தப்பட்ட போதும் தற்போதைய அரசாங்கம் நீதித்துறையில் தலையிடவில்லை. நீதிமன்றம் சுயாதீனமாகவே செயற்படுகிறது என அவர் தெரிவித்தார்.